பாலக்கோடு அருகே ஏற்பட்டுள்ள வறட்சியால் பல ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டு வந்த வாழைத்தோப்புகளில் நீரின்றி கால்நடைகளை கட்டிமேய்க்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் எப்பொழுதும் விவசாயம் செழிப்பாக நடைபெற்று வரும் இந்த பகுதியில் சின்னாறு அணை மற்றும் கேசர்குளியல்லா அணை ஆகியவை அமைந்துள்ளன. எப்பொழுதும் நீர் நிரம்பி காணப்படும் இந்த அணைகள் இந்த ஆண்டு பருவமழை பொய்த்ததால் வறண்டுவிட்டன. இதனால் வாழை சாகுபடி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதே நிலை தொடர்ந்தால் குடிநீர் தட்டுப்பாடு கூட ஏற்படும் என பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். திருச்சியில் பெண் காவலரிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட சிறப்பு உதவி ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சோமரசம்பேட்டை காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வந்த பாலசுப்பிரமணியன் என்பவர் ரோந்து பணிகள் முடிந்து காவல் நிலையத்திற்கு திரும்பியுள்ளார். அப்போது அங்கு பணியில் இருந்த பெண் காவலரான சூரியகலாவை அவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் சூரியகலா அளித்த புகாரை அடுத்து பாலசுப்பிரமணியன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். ஆனால் பெண் காவலர் பொய்யான புகார் அளித்ததாக பாலசுப்பிரமணியன் குற்றம் சாட்டினார். காவல் நிலையத்திற்குள் இருக்கும் சிசிடிவி காட்சிகளை முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டுமெனவும் அவர் வலியுறுத்தினார். நாட்டின் தற்போதைய அரசியல் சூழலில் பிரதமர் பதவிக்கு நரேந்திர மோடிக்கு எந்த போட்டியும் இல்லை என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்தியாவை முதன்மையாக கொண்டு பணியாற்றும் நரேந்திர மோடியை போன்ற உறுதியான பிரதமரை கொண்டிருப்பது நமக்கு கிடைத்த கௌரவம் என்று தெரிவித்தார். இந்தியாவை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வதில் பிரதமராக நரேந்திர மோடிக்கு யாரும் போட்டியாகவோ இணையாகவோ இல்லை என்றும் அருண்ஜேட்லி தெரிவித்தார். மகாராஷ்டிரா மாநிலம் புனே அருகே பொதுமக்களை அச்சுறுத்திய சிறுத்தையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். தாகூர் பிம்பிரி என்னும் கிராமத்தில் இந்த சிறுத்தையை கண்ட பொதுமக்கள் வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். சிறுத்தையை பிடிப்பதற்கான கூண்டு உள்ளிட்ட உபகரணங்களுடன் விரைந்து சென்ற வனத்துறையினர் பாதுகாப்பான தூரத்தில் இருந்து மயக்க மருந்து துப்பாக்கியால் சிறுத்தையை சுட்டனர். மயங்கிய சிறுத்தைக்கு வனத்துறை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். சிறுத்தை நீர்ச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாம் மாநிலத்தில் உள்ள காசிரங்கா தேசிய பூங்காவில் காண்டா மிருகத்தை கொன்று அதன் தந்தத்தை கடத்தல்காரர்கள் எடுத்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புலுகஜான் வனப்பகுதியில் யானை சவாரி செய்து கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் அங்கு காண்டா மிருகத்தின் உடல் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். தகவல் அறிந்து வந்த பூங்கா நிர்வாகிகள் மற்றும் வனத்துறையினர் காண்டா மிருகத்தின் உடலை கைப்பற்றி முதற்கட்ட விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அசாம் மாநிலத்தில் தந்தத்திற்காக காண்டா மிருகங்கள் கொல்லப்படுவது தொடர்கதையாக இருப்பதாக வனவிலங்கு ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.